ஓம் கம் கணபதயே நமஹ. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்தஜம்பூபலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ரகசிய உண்மைகள் சேனலுக்காக நான் ஜெயஸ்ரீ. நம்ம குருஜி சுப்பு இங்கே வந்திருக்காரு. இப்போ நம்ம வியூவர்ஸும் சரி நானும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோம் ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறதுக்கு. இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் குருஜி. இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது எந்த திசையில் அமையும், எங்கே வாங்கினா நமக்கு நல்லா இருக்கும், ராசியாக இருக்கும், நல்லா வாழலாம், இதுக்கு ஏதாவது உங்ககிட்ட விளக்கம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆமாம், இப்போ நிறைய பேர் வந்து எல்லாரும் வாடகை வீட்டில் இருக்காங்க, சொந்த வீடு வாங்கி போகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இதுக்கு முதல்ல வந்துட்டு விதிப்படி நம்மளுக்கு அந்த அமைப்பு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். விதிப்படி நம்மளுக்கு அமைப்பு இருந்தா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அந்த ஜாதகம் பார்த்தா அதை தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. விதிப்படி இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ரகசிய லக்னம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அந்த லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீடு நம்மளுக்கு சாதகமா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஐந்தாம் வீட்டுல என்ன கிரகம் இருக்கு, அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அந்த நட்சத்திரம் எந்த வீட்டுல இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு சாதகமா இருக்கா அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து நம்ம பிளாட் வாங்குவோமா இல்ல நிலம் வாங்குவோமா இல்ல வந்து இந்த மாதிரி டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அதெல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி வீடெல்லாம் வாங்குவோமா, என்ன மாதிரி வீடு வாங்குவோன்றதையும் நம்ம வந்து இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அடுத்தது வந்து அப்ப நடக்கிற தசையின் வளர்ச்சியும் புத்தியின் செயல்பாடும் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல புத்தியின் செயல்பாடு, அதாவது அந்த கெமிக்கல் கிளாண்ட் வந்து கரெக்டா வேலை செஞ்சாதான் அந்த நேரத்துல நம்ம சரியான முடிவு எடுப்போம். அதாவது அடிப்படை ஜாதகத்தை ஒட்டி சரியான முடிவு எடுப்போம். அதனால அந்த நேரத்துல அந்த தசையின் வளர்ச்சி அது வந்து நம்மளுக்கு அந்த வீடு வாங்கறதுக்கு சாதகமா இருக்கா, அது மாதிரி அந்த புத்தி வந்து நம்ம வீடு வாங்கறதுக்கு சாதகமா இருக்கா இப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இந்த மாதிரி பல கட்ட ஆராய்ச்சிக்கு பிறகு எல்லாமே சாதகமா இருந்ததுன்னா அந்த நேரத்துல நம்மளுக்கு சுப விரயம் இருக்கான்னு கூட பார்க்கணும். ஏன்னா ஒரு வீடு வாங்கணும்னா சும்மா போயிட்டு ஃப்ரீயா வாங்கிட முடியும். அப்போ நம்ம வந்து நம்ம செலவு பண்ணணும். என்னதான் பேங்க் வந்து 80% லோன் கொடுத்தா கூட நம்மளுடைய 20% பணத்தை நம்ம வந்து விரயம், அதாவது செலவு பண்ணிதான் ஆகணும். அதனால அந்த காலகட்டத்துல வீட்டு வாங்குறதுக்கான விரயம் இருக்கான்னு பார்க்கணும். விரயம் வந்து வேற நோய்க்கான விரயமா இருக்க போது இல்ல சும்மா கேளிக்கைக்கான விரயமா இருக்க போது என்ன விரயமா இருக்குன்னு நம்ம முதல்ல பாத்துக்கணும். இப்ப வீடு வாங்குறதுக்கான விரயம் இருந்தாலே மட்டும் அந்த நேரத்துல நம்ம அதற்கான முயற்சி எடுக்கணும். இப்ப நம்ம வந்து ஐந்தாம் வீட்டுக்கு வருவோம். ஐந்தாம் வீட்டுக்கு வரும்போது ஐந்தாம் வீட்டு கிரகம் சூரியனாக இருந்து அது வந்து சூரியனாக இருக்கும் போது கிழக்கு திசையை நோக்கி நம்ம வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அங்க வந்து அரசாங்க ஊழியர்கள் நிறைய பேர் நிறைஞ்சிருப்பாங்க அந்த ஏரியாவை சுத்தி, அதனால கிழக்கு திசையில இருக்க அந்த வீடை வாங்குவோம். அப்போ நம்ம வந்து இப்ப சந்திரனாக இருந்தால் வடமேற்கு நோக்கி இருக்கும். சந்திரனாக இருந்தால் அந்த இடம் வந்து நல்ல காற்றோட்டமான இடமா இருக்கும். சந்திரனாக இருந்தால் நல்ல காற்றோட்டமான இடமாக இருக்கும். அப்போ அதுவே வந்து குருவாக இருந்தால் வடக்கு நோக்கி இருக்கும். அங்க வந்து நிறைய படித்தவர்கள் பண்பானவர்கள் அந்த மாதிரி அவங்களுடைய மத்தியில நம்ம அந்த வீடு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ராகுவாக இருந்தால் தென்மேற்கு திசையில் ராகுவாக இருந்தால் வீடு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ராகுன்றது வந்து கொஞ்சம் இந்த திடீர் பணக்காரங்கெல்லாம் சொல்லுவோம், டக்குன்னு பார்த்தோன்னா ஏழையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பணக்காரங்க, இந்த மாதிரி திடீர் பணக்காரர்கள் அதிகம் இருக்கும் இடமாக இருக்கும் ராகுவாக இருந்தால். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புதன். புதனாக இருந்தால் வடகிழக்கு திசையில் இருக்கும் வீடு. புதனாக இருந்தால் வடகிழக்கு திசையில் இருக்கும். அங்க வந்து இந்த வக்கீல் போலீஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. வக்கீல் சம்பந்தமான ஆட்கள், அந்த மாதிரி நுண்ணறிவு சம்பந்தமான ஆட்கள், அவங்களுடைய வீடுகள் நிறைய இருக்கும். நம்மளுக்கு வந்து வடகிழக்கு புதன் கிரகமாக இருந்தால். அடுத்தது வந்து சுக்கிர கிரகம். சுக்கிர கிரகம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு திசையில இருக்கும். தென்கிழக்கு திசையில இருக்கும். அங்க வந்து எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஒரு சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்கிற ஆட்களாக இருப்பாங்க அந்த ஏரியால.
அந்த மாதிரி இடத்துல சுக்கிரனுடைய வீடு இருக்கும். ரொம்ப அழகாவும் லட்சணமாகவும் இருக்கும் சுக்கிர கிரகம் இருந்தால். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சனி கிரகம். சனி கிரகம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேற்கு நோக்கி இருக்கும், மேற்கு நோக்கி இருக்கும், கொஞ்சம் பழம்பெரும் இடமாக இருக்கும், பழம்பெரும் வீடாக இருக்கும். இந்த பழமை சார்ந்த விஷயங்கள் வந்து அது சம்பந்தப்பட்டிருக்கும். மேற்கு நோக்கி இருக்கும் சனி கிரகமாக இருந்தார். அடுத்தது கேது கிரகமாக இருந்தார். நம்ம சொன்ன மாதிரி வடமேற்கு திசையில அமையும். அங்க வந்து கோயில்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும். கேது கிரகம் இருந்தால் கோயில்கள் வந்து நிறைய அமைஞ்சிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் வந்து ஐந்தாம் வீட்டோடு சம்பந்தப்பட்டு இருந்தால் அது வந்து தெற்கு நோக்கி இருக்கும். அங்க வந்து இந்த அதிகாரம் சம்பந்தமான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது போலீஸ் ஜட்ஜு மாதிரி ஜட்ஜஸ் இந்த மாதிரி அதிகாரம் சம்பந்தமான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி கிரகங்களை வச்சும் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தை வச்சும் அந்த நட்சத்திரம் எந்த வீட்டோட சம்பந்தப்பட்டிருக்குன்றதை வச்சும் நாம வந்து வீடு வாங்கறதுக்கான இதை நம்ம முடிவு பண்ணலாம். உதாரணமா மேஷ ராசியா இருந்தா மேஷம் சிம்மம் தனுசு ராசியாக அந்த வீடு இருந்ததுன்னா நெருப்பு சம்பந்தமான இடமா இருக்கும். அல்லது ரிஷபம் துலாம் ரிஷபம் விருச்சிகம் கும்பம் இருந்தா இடம் அதாவது நிலம் சம்பந்தமான இடமா இருக்கும். அதே மாதிரி வந்து துலாம் துலாம் சம்பந்தப்பட்ட இருந்தால் காற்று சம்பந்தமான இடமாக இருக்கும். சோ இந்த 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 ராசியையும் நம்ம கணக்கிட்டுக்கணும், அந்த கிரகத்தையும் கணக்கிட்டுக்கணும், அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தையும் நம்ம வந்து கணக்கு பண்ணிட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடு வாங்கணும். நம்ம தசாபுத்திகளையும் மறந்துட்டா நம்ம தசாபுத்திகளை கூட நம்ம தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடு வாங்கினா நம்மளுக்கு சாலை சிறந்தது. இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பழம்பெரும் கோயில் இருக்கு. அதாவது இந்த கோயில் எங்க இருக்குன்னா புதுக்கோட்டையில இருந்து பொன்னவராதி போற வழியில ஒரு ரெண்டு கோயில் இருக்கு. அந்த ரெண்டு கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வந்துட்டு இந்த வீடு வாங்கினீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அந்த ரெண்டு கோயிலை பத்தியும் ஜெயஸ்ரீ மேடம் நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணும் குருஜி இதை பத்தி. முதல் கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடு வாங்கிறத பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கான ஒரு கோவில், அந்த சுவாமி பேர் என்னென்னா பூமிநாத சுவாமி. சிவபெருமான் தான் அங்கே இருக்கார். பூமிநாதன் சுவாமின்னு அவரோட பேர். அந்த தலத்தில் அவருக்கு பூமிநாதன் பேர். அது செவலூர், அந்த ஊர் பேர் செவலூர். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் தரிசனத்துக்கு போகும்போதே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குருக்கள் அங்கே இருக்கிறவங்க, நீங்கள் வரும்போது ஒரு செங்கல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் என்ன முடியுமோ ஒரு செங்கலோ ரெண்டு செங்கலோ அந்த செங்கலை வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்தா அதை அவங்க பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. பூஜை பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த செங்கலை வாங்கிட்டு வந்து இவங்க பூமி பூஜை போடுவாங்க இல்லையா, அந்த பூமி பூஜை போடும்போது முதல் கல்லாக அந்த செங்கலை வச்சு பூமி பூஜை போட்டு ஆரம்பித்தா அந்த வீடோட அமைப்பும் ரொம்ப நல்லா அமையும், அங்கே வாழ்கிற வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க குருஜி. நான் இதை வந்து அந்த கோவிலில் ஒரு தடவை நான் போயிருந்தேன், தரிசனத்துக்காக நான் போயிருந்தேன். அங்கே இருந்த அந்த அர்ச்சகர் எனக்கு சொன்ன விளக்கம் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே தேனிமலைங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த தேனிமலை பார்த்தீங்கன்னா முருகனோட தலம். அது ரொம்ப விசேஷமான தலம். முருகனோட தலத்தில் அது வரும், ஒரு சின்ன குன்றில் இருப்பார் அவர் அந்த முருகன். அதுவும் ரொம்ப விசேஷமான முருகன் அவர். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா முதல் விசேஷம் என்னன்னா தேனிமலைன்னு பேர் வந்ததே அங்கே தேனீக்கள் நிறைய வந்து கூடுகட்டும். அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது நாட்டோட வளர்ச்சிக்கும் வளத்துக்கும் அது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. அந்த அர்ச்சகர் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து தேனீக்கள் நிறைய கூடுகட்டும், நிறைய கூடு கட்டும்போது நாட்டில் பார்த்தீங்கன்னா வளங்களும் நலங்களும் நிறைய அமையும். சில சமயம் வந்து என்னென்னா கூடுகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ பார்த்தா வெள்ளம் வர்றதும் வேறு ஏதாவது பூகம்பங்கள் அந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வர்றதும் இருக்கும். இதை வச்சே நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பை பற்றியும் நான் அந்த கோவிலை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது சித்தர்கள் முனிவர்கள் அவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய காலங்கள் வாழறவங்க. அவங்க வாழறவங்க அப்படி வாழும்போது அரூபமாக முருகனை வந்து தினம் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் அங்கே பார்த்தீங்கன்னா சில குன்றுகள் தனித்தனியாக இருக்கும், பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளை பார்த்தாலே நமக்கு ஒரு ஆகர்ஷணம் இருக்கும், அதாவது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது எல்லாமே ஒரு ஒரு சித்தர்கள்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்து அந்த முருகனையும் அங்கே வழிபடுறாங்க. அப்படி வழிபடும்போது அங்கே போய் செய்கிற பிரார்த்தனைகள், அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து திருமணம் இருக்கட்டும், ஏதாவது தடையாகவே இருக்குது, நிறைய நாள் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது சிலருக்கு, சிலருக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்கும்போது அங்கே போய் அவங்க சொல்கிறத செஞ்சு பரிகாரங்களை செஞ்சு வேண்டிக்கிட்டால்
கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு, அதையும் சொல்லியிருக்காங்க குருஜி. நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், அது அது என் வாழ்க்கையில் எனக்கும் நடந்திருக்கு. ஓ, ரொம்ப நல்ல விஷயம் குருஜி, அதை சொல்லுங்க கேட்கலாம். என்னோட அம்மா வந்து எங்கள் ஊரில் ஒரு சின்ன வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து நிறைய தடங்கள்னால அது வந்து நிறைவேறாமே இருந்துட்டு இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செவலூர் கோயிலுக்கு போய் செங்கல் வாங்கிட்டு வந்துட்டு வச்சு வீட்லேயும் அவங்க தீவிரமாக பூஜை செய்தாங்க. அப்புறம் தேனிமலையில் அங்கே இருக்கிற சிவாச்சாரியார் கணேஷ் குருக்கள் அந்த தேனிமலையை பற்றியும் சொன்னாங்க. நான் போய் அங்கே அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வந்தேன். பண்ணிட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரி அஷ்டதிக்கு கால பூஜை வந்து பண்ணேன் இரவில். அடுத்த நாள் பூமி பூஜை போட்டோம். கொரோனா நேரம் அது, அப்போ கூட வந்து கடகட கடகடன்னு அந்த வீடு கொரோனா நேரத்துலையும் அந்த வீடு சின்ன வீடு தான் ஆனால் சிறப்பாக வந்து முடிஞ்சது. அந்த கொரோனா நேரத்துலேயே நாங்கள் வந்து கிரக பிரவேசம் கூட பண்ணிட்டோம். ரொம்ப நல்ல விஷயம். அவ்வளோ வேகமாக நடந்தது வேலைகள். அவர் சொன்ன மாதிரி அந்த சிவாச்சாரியார் கணேஷ் குருக்கள் சொன்ன மாதிரி அங்கே ஒரு அபிஷேகம் தான் பண்ணோம் நாங்கள். தேனிமலையில் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அவர் அஷ்டதிக்கு பூஜை பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருப்பினாரு. அதே மாதிரி நாங்கள் இரவில் வந்து அஷ்டதிக்கு பூஜை பண்ணோம். பண்ணி முடிச்ச பிறகு அந்த வீடு வந்து அவ்வளோ சிறப்பாக வந்தது. இதற்கு அந்த வீடு கட்ட உதவிய எங்கள் இன்ஜினியர் பழனியப்பன் அண்ணனுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து நாங்கள் யாருமே போய் பார்க்க முடியல, கொரோனா நேரத்தில் நாங்கள் யாருமே அங்கே போக முடியல. அவங்க தான் நின்று அந்த வீடை அழகாக கட்டி கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பரிகாரங்கள் ரொம்ப சால சிறப்பாக இருந்தது. மக்களும் நீங்களும் இதுக்கான முயற்சிகளை பண்ணி பாருங்க. ரொம்ப நம்பிக்கையோட நாம செய்யற எந்த ஒரு பரிகாரமும் பூஜையும் சரி, அதுக்கு கண்டிப்பா பலன் இருக்கு. கண்டிப்பா நம்பிக்கை, எதை செய்தாலும் நம்பிக்கையோட தான் செய்யணும். எங்களுக்கு தடங்கள் ஆனது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல தடங்கள் ஆயிடுச்சு. அங்க ஏதோ இருக்கு அது இருக்கு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து தோட்டம் இருந்த இடம், அது கிணறு இருந்த இடம், பெரிய கிணறு இருந்த இடம், அதனால பெரிய கிணறு தோட்டம் இருக்க இடத்துல வீடு கட்ட முடியாதெல்லாம் சொன்னாங்க. ஆனா இவங்க அந்த சிவாச்சாரிய கணேஷ் குருக்கள் சொன்ன நன்றி, வணக்கம்.